தமிழ் ஷாடோஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அன்பு உறவுகளே, தீபங்கள் ஜொலிக்க, பட்டாசு வெடிக்க, புத்தாடை உடுத்தி மகிழ்ச்சியுடன் இந்த நாளை நாம் அனைவரும் கொண்டாடி எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ்வோம். அனைவருக்கும் தமிழ் ஷாடோஸ் சார்பாக இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். படபடவென்ற பட்டாசு சத்தத்துடன் இந்த நாளை இனிமையுடன் கொண்டாடுவோம். வணக்கம். தமிழ் ஷாடோஸ் செய்திகளுக்காக தேவிரவி. அம்கரா பகுதியில் உள்ள ஒரு பழைய இரும்பு சாமான் விற்பனை நிறுவனத்தின் பெட்டகத்திலிருந்து 7000 தினார்களுக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மர்மமாக உள்ளதாக காவல்துறையினர் கூறினர். ஏனெனில் பணத்தை கொள்ளையெடுக்க போடப்பட்ட திட்டம் நேரம் உட்பட கவனமாக திட்டமிடப்பட்டு செயல்பட்டுள்ளதாக தெரிகின்றது. சந்தேக நபர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் எந்த தடயத்தையும் விட்டுவிடாமல் கவனமாக கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து சுலபியா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை பிடிக்க விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சந்தேக நபர்கள் எப்படியாவது சில துப்புகளை விற்று சென்றிருக்க கூடும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதாக கூறுகின்றனர். 7000 தினார் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு குவைத் காவல்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. குவைத்தில் ஆசிய நாட்டைச் சார்ந்தவர் மீது தண்ணீர் தொட்டி விழுந்ததில் உயிரிழந்தார் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அல் ஜஹரா மாகாணத்தில் உள்ள கப் பகுதியில் தண்ணீர் தொட்டி தவறி விழுந்ததில் பாதிக்கப்பட்ட தொழிலாளி குளிக்கல் சிக்கிக் கொண்டார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறிது நேரத்தில் உயிரிழந்துவிட்டார் என்று மருத்துவர்கள் கூறியதாக குவைத் தீயணைப்பு படையின் மக்கள் தொடர்பு துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவரின் மீது தண்ணீர் தொட்டி எப்படி விழுந்தது என்ற காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் குடியிருப்பு சட்டங்களை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் மீது விரைவான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனடியாக நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்று அரசாங்கம் கூறியுள்ளதை தொடர்ந்து அக்டோபர் 1 முதல் நவம்பர் 2 வரை ஒரு மாதத்திற்குள் நாட்டிலிருந்து 2190 நபர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பு இந்திய மருந்து நிறுவனமான பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கிய கோவிட்19 தடுப்பூசியான கோவேக்சினை அவசரகால பயன்பாட்டிற்கு அங்கீகரித்துள்ளதாக நவம்பர் 3 அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கோவேக்சின் தடுப்பூசி பற்றி முடிவு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப ஆலோசனை குழு தடுப்பூசிக்கான அவசரகால பயன்பாட்டில் பட்டியல் நிலையை பரிந்துரைத்துள்ளது என்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவேக்சின் இதுவரை இந்தியாவை தவிர ஈரான், மெக்சிகோ, ஓமான், கிரீஸ், நேபாளம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் ஒழுங்குமுறை அனுமதியை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் உள்துறை அமைச்சகம் அதன் சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. வணிக விசா, குடும்ப விசா மற்றும் வருகை விசாக்களுக்கான கோரிக்கைகளை ஏற்க தொடங்கியுள்ளது. மேலும் 53 நாடுகளுக்கான விசாக்கள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் ஈராக், ஏமன், ஈரான், சிரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் சூடான் ஆகிய 7 நாடுகளுக்கு விசா வழங்குவதை இந்த தீர்மானத்தில் சேர்க்கப்படவில்லை. மேலே பட்டியலிடப்பட்ட இந்த நாடுகளின் குடிமக்களுக்கு வணிக விசா, வேலை விசா அல்லது குடும்ப விசாக்கள் வழங்கப்படுவதில்லை. ஆனால் உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு அனுமதியுடன் விசா வழங்கப்படலாம் என்று உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றது. எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷாடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.